நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமாக ஒரு தீர்க்கதரிசிகிட்டேருந்து எனக்கு ஒரு தகவல் இன்னைக்கு காலையில் தான் கிடச்சிது. ரொம்ப குயிக்காக நான் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா இன்றைக்கே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்றதுனால இதை நான் கொஞ்சம் அவசரமான ஒரு பதிவாக இது இருக்கிறது. அதாவது பொதுவாக வந்து இந்த சூரிய கிரகணம்ன்றதே வந்து சூரிய கிரகணமாகட்டும் இல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதையும் வந்து இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் முக்கியமாக சூரிய கிரகணம் அமாவாசை அன்றோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ வந்தால் அது ரொம்ப பவர்ஃபுல். அதை இந்த அமானுஷ்ய சக்தி இருக்கிறவங்க மற்றவர்கள் மேலே இந்த பில்லி சூன்யம் ஏவுகிறவர்கள் மற்றும் ஏதாவது மற்ற பில்லி சூன்யம் என்றே இல்லை என்றால் கூட தீய மனதில் தன் மனதில் தீய எண்ணங்களை கொண்டு மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவதோ அல்லது கண் வைப்பதோ அல்லது மற்றவர்களுக்கு சாபம் கொடுப்பதோ அப்படிப்பட்ட தீய சக்திகள் அமானுஷ்யமான தீய சக்தியான தீய விஷயங்கள் நிறைய நடைபெற்றாலும் அது வலுவானதாக இருக்கக்கூடிய நாளாக இந்த சூரிய கிரகண நாட்களும் அது செவ்வாய்க்கிழமையும் அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தால் மிக பவர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது தீயவர்கள் தீய சக்திகளை தீய மனங்களை உடையவர்கள் இன்று இந்த நாளை விஷயம் தெரிந்தே பயன்படுத்திக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள். விஷயம் தெரியவே இல்லை என்றால் கூட அவர்கள் மற்றவர்கள் கொடுக்கும் சாபங்கள் அல்லது கண் திருஷ்டிகள் அதனுடைய எண்ணங்கள் அதனுடைய பவர்ஃபுல்லான நாளாக இது ஒரு அமானுஷ்ய தீய அமானுஷ்ய சக்திகளுக்கு மிகுந்த ஒரு உன்னதமான நாளாக இருக்கின்றது. பெரிய பெரிய இந்த மாந்திரிக பூஜைகள் அவையெல்லாம் இந்த நாளை செலக்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து தீர்க்கதரிசி மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து நிறைய அவங்க வந்து அதெல்லாம் வந்து நல்ல மக்களை நல்ல மனம் உள்ள நல்ல மக்களை பாதிக்காமல் இருப்பதற்காக அவர்கள் பல விஷயங்களை வந்து செயல்படுத்தி அதை வந்து அது வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். அவ்வாறாக பார்க்கும் பொழுது எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைச்சிது. அது என்னென்னா இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்பொழுதும் கூட நம்ம பலவிதமான பூஜை முறைகள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தீய சக்திகளை நம்மை அணுகாமல் இருப்பதற்கு நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் நம் மீது படியும் தீய சக்திகள் மற்றும் கந்திருஷ்டிகள் ஆகியவற்றை விலக்கி நாம் நல்ல வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நம் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நம் மீது தீய சக்திகள் படராமல் இருக்க வேண்டும். அவ்வாறு படராமல் இருப்பதற்கு இன்று நாம் செய்யும் பூஜை முறைகளில் சில முக்கிய கடவுளை நாம் வணங்குவதாக தீர்க்கதரிசிகள் முடிவு செய்திருக்கிறார் அல்லது அவர்கள் ஒரு யோசனையாகவும் அல்லது ஒரு சிந்தனையாகவும் அவர்கள் நமக்கு தருகிறார்கள். முதல்ல உங்களுக்கு வந்து இந்த அடுத்து வர சூரிய கிரகணத்தை பற்றி சொல்லிட்டு முதல்ல வர இன்னைக்கு வர சூரிய கிரகணத்தை பற்றி நான் சொல்கிறேன்னா அதுக்கான காரணத்தையும் அதை நான் சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது இதுக்கு அடுத்து வர சூரிய கிரகணம் செவ்வாய்க்கிழமை வரலாம் அல்லது வராமல் போகலாம், ஞாயிற்றுக்கிழமை வரலாம் அல்லது வராமல் போகலாம். ஆனாலும் அடுத்த சூரிய கிரகணம் அன்றும் நாம் சில பூஜைகளை செய்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன. அப்பொழுது அந்த எந்த கடவுள் நமக்கு ஏதுவாக இருக்கிறதோ அந்த கடவுளை வணங்கலாம். உதாரணத்துக்கு அடுத்த முறை வரும் சூரிய கிரகணத்தில் ஒரு சூரசம்ஹாரம் நடக்கிறது, சூரசம்ஹார சமயத்தில் வருகிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த சமயம் நாம் முருகரை வணங்க வேண்டும். அல்லது அடுத்த சூரிய கிரகணம் என்றோ சந்திர கிரகணம் என்றோ அப்பொழுது நாட்டில் எது பிரசித்தி பெற்றிருக்கின்றதோ அந்த சமயத்தில் எது நமக்கு முக்கியமான ஒரு புரட்டாசி மாதமாக இருந்தால் பெருமாளாக இருக்கும் அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு சமயமாக கார்த்திகை மாதமாக இருந்தால் பைரவராக இருக்கலாம் ஐயப்பனாக இருக்கலாம். அதாவது அடுத்து வரும் சூரிய கிரகணம் சந்திர கிரக நேரங்களில். ஆனால் இந்த நேரம் இப்பொழுது இந்த சூரிய கிரகணமும் அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமையும் வரும் இந்த நாளில் நமக்கு அத்திவரதர் வெளியே 40 வருடங்களுக்கு ஒரு முறை வெளியே நீருக்கு வெளியில் வந்து அதாவது வெளியில் அவரை கொணர்ந்து செய்யும் அந்த 48 நாள் பூஜையில் இந்த சமயத்தில் நாம் அவரை கேட்டால் அது உங்களுக்கு மிகுந்த பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பீரியடில் நம்ம இருக்கோம். இதே பீரியடில் சின்ன குழந்தைங்களாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அது என்னதுன்னே நம்ம சொல்கிற கான்செப்டே என்னான்னு புரியாத வயசு பசங்களாக இருப்பாங்க இல்லை ரொம்ப வயோதிகர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த பூஜை என்னது 40 வருஷத்துக்கு ஒரு முறை அவர் வெளியே வராரு, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம இங்கிருந்து பிரபஞ்சத்தினுடைய எந்த முள்ளிலிருந்து நம்ம வணங்கினாலும் அது வந்து பலிக்கும். அதே சமயத்தில் இது ஒரு பவர்ஃபுல்லான நாளாக இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி அத்திவரதர் எடுக்கிறோம். இதே அடுத்த வருஷமோ அல்லது அடுத்த முறை வருஷம் வர சந்திர கிரகண சூரிய கிரகங்களில் அந்த நேரத்துக்கு எந்த கடவுளோ அப்பொழுது நாம் அந்த கடவுளை வைக்க வேண்டும். ஆனால் வேண்டுதல்கள் இப்போ நான் சொல்ல போகிற வேண்டுதல்கள் ஒன்று தான், அந்த முறைகள் ஒன்று தான். ஆனால் அந்த கடவுள் மட்டும் அந்தந்த சமயத்திற்கும் அந்தந்த நேரத்துக்கு ஏற்றவாறு மாறுபடும். அந்த வகையில் அந்த தீர்க்கதரிசி சொன்னது என்னவென்றால் இன்று அவசரமாக நாம் ஏனென்றால் இன்று 12:30 நாம் அதை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்பதால் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீரிலிருந்து வெளியே வரும் இந்த நேரம் பூமியெங்கும் உள்ள நமது இந்து சமூகத்தினர் மற்றும் சமயத்தினர் அவரது அருள் கிடைக்க அவரை நேரடியாக சென்று தரிசிக்க வாய்ப்பு கிடைத்தவருக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அவரவர் இருக்கும் இடத்திலிருந்து
48 நாளைக்கு, அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அவரை நினைத்து தியானம் செய்யலாம். பிரபஞ்ச சக்தி என்று ஒன்று இருப்பதை யாரும் மறக்க வேண்டாம். எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் மனதில் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை எழுந்தருளும் அத்திவரதரை வேண்டுகிறேன் என்று கண்களை மூடி கிழக்கு நோக்கி அமர்ந்து 48 நாளைக்கு தியானம் செய்து, அதாவது 10 நிமிடம் மட்டும் போதுமானது, 10 நிமிடங்கள் தினமும் முடிந்தால் காலை 4:30 நான் 4:30 to 6 உள்ளாக காலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பு. முதலில் அந்த வேண்டுதலை அவரை நினைத்து, அவர் எங்கிருக்கிறார், காஞ்சிபுரத்தில் இருக்கிறார், அவர் 40 வருடங்களுக்கு ஒரு முறை எழுந்தெழுகிறார் மற்றும் நிறைய அவரை பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த தகவல்களை கூட நீங்கள் நன்கு பார்த்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அவர் எங்கிருக்கிறார், ஏன் அவர் 40 வருடங்களுக்கு ஒரு முறை எழுந்தெழுகிறார் என்கிற விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக நெட்லேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஸ்டோரியாக அவங்க சொல்கிறத கேளுங்க. ஏன்னா நான் வந்து அதை கண்டென்ட் காப்பி பண்ணக்கூடாது, அவங்க சொன்னது, அதனால் நான் அந்த விஷயத்துக்கு போகல. எனக்கு தெரி�்சது இன்றைக்கி தீர்க்கதரிசி சொன்ன விஷயத்தை மட்டும்தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லணுமோ தவிர அவரை பற்றிய விளக்கங்களை எல்லாம் மற்ற யூடியூப்னர்களோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ அவர்கள் தகவல் தெரிந்தவர்கள் அவற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். ஏன் அது 40 வருஷத்துக்கு ஒரு முறை எழுந்திருக்கிறார், ஏன் பூஜை செய்யப்படுகின்றது என்பதெல்லாம் பரவலாக இப்பொழுது எல்லாருக்கும் தெரிந்துதான் இருக்கின்றது. அதை மனதில் நினைத்து அவரை நாம் இப்பொழுது வணங்குகின்றோம் என்று டெய்லி வந்து ஒரு 4:30 to 6 நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அவரை நினச்சி தியானம் பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்திலும் அவர் வைப்ரேஷன் இருக்கிற இந்த நேரத்தில் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கின்றது. ஆனால் இன்று சூரிய கிரகணம் இருக்கின்றது, அதை நாம் ஏன் இன்றே இதை அவசரமாக ஒரு முறை செய்ய ஒரு பூஜை முறை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பதால் தான் இந்த பதிவை நான் போடுகின்றேன். இன்று இரவு சூரிய கிரகணம் 10:25 நிகழ உள்ளது. தென் அமெரிக்காவில் தெரியும் என்றாலும் கோள்கள் நேர்கோட்டில் வரும்பொழுது பூமி எங்குமே அதிர்வலைகளை கொண்டு இருக்கும். இந்த நேரத்தில் நல்ல அமானுஷ்யங்களும் தீய அமானுஷ்யங்களும் நிறைந்திருக்கும். தீயவர்கள் தீய அமானுஷ்யங்களை ஏவும் இந்த நேரத்தில் இப்பொழுது இன்றைக்கு நாம் ஒரு 10:10 PM, அதாவது இன்று இரவு 10:10 ஜூலை 2ஆம் தேதி அன்று இரவு 10:10 நாம் தொடங்க வேண்டிய செயல் பூஜை. அதுக்கப்புறம் 10:25 உங்களுக்கு கரெக்டாக அந்த டிரான்சிஷன் ஆகிற அந்த ஒரு சூரிய கிரகணம் நிகழக்கூடிய கோள்கள் நேர்கோட்டில் வரக்கூடிய நேரத்தில் பூஜையானது அடுத்து வரும் பகுதி அது வேறு. முதலில் நாம் அந்த 10:10 அந்த டிரான்சிஷன் நடப்பதற்கு முன்னாலேயே இந்த கடவுளை நினைக்கும் விஷயத்தை முதலில் முடிக்க வேண்டும். அதாவது 10:10 PM அத்திவரதரை மனதில் நினைத்து அவர் தீர்க்கதரிசி சொன்னதை தான் இப்பொழுது நான் சொல்கிறேன். 10:10 அத்திவரதரை மனதில் நினைத்து அத்திவரதர் போற்றி என்று 108 முறை கூறிவிட்டு, நீங்கள் அந்த 108 முறை சொல்கிறது வந்து 10:25 முடிஞ்சிடணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே அதுக்கு கொஞ்சம் முன்னாடி 10 மணிக்கே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது பரவாயில்ல. ஆனால் அந்த 10:25 அந்த நீங்கள் சொல்கிற அத்திவரதர் போற்றி என்று சொல்வதும் அவரை நினைப்பதும் அவர் எங்கிருக்கிறார், ஏன் அவர் இப்பொழுது அவரை பற்றி எல்லாம் பரவலாக பேசப்படுகின்றது, அதனுடைய கதைகள் என்ன என்றெல்லாம் முன் மத்தியானத்திலிருந்தே பார்த்துக்கொள்ளுங்கள். தெரியாதவர்கள் ஏற்கனவே அதை கேள்விப்பட்டவர்கள் பார்க்க தேவையில்லை. அதை தெரிந்து கொண்டு அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கும் அந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கும் அந்த அத்திவரதரை மனதில் நினைத்து அந்த 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சொல்ல பரவாயில்ல, ஒரு 10:10 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆக மொத்தத்தில் அந்த 108 முறை அத்திவரதர் போற்றி என்று சொல்வது 10:25 முடிந்துவிட வேண்டும். அந்த 10:25 மேல் நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் நான் இப்போது தெளிவாக சொல்கிறேன். அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 10:25 நீங்கள் வேண்ட வேண்டியது மற்றும் ஒரு முக்கிய குறிப்பு, ஒரு எலுமிச்சம்பழத்தை இடது கையில் உள்ளங்கை மத்தியில் வைத்து கொண்டு எலுமிச்சம்பழத்தில் மஞ்சள் மற்றும் பெரிய சைஸில் குங்குமம் இட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வலது கைகளால் மூடி சரியாக 10:25 PM கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில், அதாவது நீங்கள் அந்த அத்திவரதரை வணங்கும்பொழுதே கிழக்கு நோக்கி தான் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த எல்லாமே அந்த கிழக்கு நோக்கி நீங்கள் அமர்ந்த நிலையில் தான் இதை செய்ய வேண்டும். 10:25 PM கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் உங்கள் தியானம் 9 முறைகள் என்ன நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், எனக்கு உள்ள என் மீது உள்ள கந்திருஷ்டி நீங்க வேண்டும் அத்திவரதரே என்று கேட்க வேண்டும். அடுத்து 9 முறைகள் நீங்கள் எனக்கு என் மீது உள்ள கந்திருஷ்டிகள் நீங்க வேண்டும் அத்திவரதரே என்று 9 முறை கூற வேண்டும். அதற்கு அடுத்ததாக
ஒன்பது முறை என்னை சுற்றி உள்ள தீய சக்திகள் விலக வேண்டும் அத்திவரதரே என்று ஒன்பது முறை கூற வேண்டும். முதலில் கண் திருஷ்டி நீங்க வேண்டும் என்பதை கூற வேண்டும் ஒன்பது முறை. அதற்கு அடுத்து என்னை சுற்றி உள்ள தீய சக்திகள் விலக வேண்டும் என்று கூறி அத்திவரதரே என்று அத்திவரதரை நினைத்து கூற வேண்டும். அதன் பின் குறிப்பாக அந்த ஒன்பது முறையும் முடிந்த பின்பு குறிப்பாக யார் மீதெல்லாம் உங்களுக்கு கண் வைப்பதாக, அதாவது உங்கள் மீது மற்றவர்கள் கண் வைப்பதாக அல்லது பொறாமை கொள்வதாக அல்லது உங்களுக்கு எதிர்ப்பாக உங்கள் வாழ்வில் வந்து வெல்விஷராக இல்லாமல் அல்லது உங்கள் முன்னேற்றங்களை தடை செய்யக்கூடியவராக அல்லது உங்களுக்கு பிடிக்காதவராக உங்களுக்கு எதிர்ப்பாளராக உங்கள் முன்னேற்றங்களில் விருப்பம் இல்லாதவர்களாக எந்த ஒரு காரணத்தினாலே உங்களுக்கு எதிர்ப்பாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பெயர்களை சொல்லி அவர்களுடைய தீய எண்ணங்கள் என்னை தாக்காமல் அவர்களுடைய எண்ணங்கள் நெருப்பில் பொசுங்கி, அதாவது அவர்களுடைய எண்ணெய் பற்றிய தீய எண்ணங்கள் அவர்களுக்கு அவர்கள் மனதில் எழுந்துள்ள எண்ணெய் பற்றிய தீய எண்ணங்கள் என் முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள அந்த எண்ணங்கள் நெருப்பில் பொசுங்கி நீரில் கரைந்து விட வேண்டும் அத்திவரதரே என்றும் ஒன்பது முறை கூற வேண்டும். அவர்கள் பெயர்களையும் சொல்ல வேண்டும். அவர்கள் என் மீது வைத்துள்ள அந்த எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நெருப்பில் பொசுங்கி அது நீரில் கரைந்து விட வேண்டும் அத்திவரதரே என்றும் கூறி முடிக்க வேண்டும். அதாவது மூன்று ஒன்பது முறைகள், ஒரு ஒன்பது முறை கந்திருஷ்டி, இரண்டாவது ஒன்பது முறை வந்து உங்களை சுற்றியுள்ள தீய சக்திகள், மூன்றாவது ஒன்பது முறை என்பது உங்களை சுற்றியுள்ளவர்களின் உங்களை எதிர்ப்பாளராக இருக்கின்றவர்களுடைய மனதில் உங்களை பற்றியுள்ள எண்ணங்கள் தீய எண்ணங்கள் நெருப்பில் பொசுங்கி நீரில் கரைந்து விட வேண்டும் என்று ஒவ்வொன்று சொல்லும்பொழுதும் முடிவில் அத்திவரதரே அத்திவரதரே என்று சொல்லி முடிக்க வேண்டும். இதுதான் அந்த தீர்க்கதரிசி சொன்னது. இதை மட்டும் நான் சொன்னால் எப்பொழுது யூடியூப்பில் வீடியோலலாம் வந்து ஒரு விஷயம் வருதுன்னா அதை ஃபேமஸ் பண்ணுறதுக்காக அந்த அத்திவரதர் என்ற பேரை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினைக்கக்கூடாதுன்றதுனால தான் எல்லா அடுத்து வர வர சந்திரகிரகணம் சூரியகிரகணம் வந்தால் அப்போ வந்து கடவுள் மாறுபடும், அந்த சமயத்துக்கு எந்த கடவுள் உகந்ததோ அது மாறுபடும் என்றதை முதலில் கூறி அதன் பின் இந்த அத்திவரதரை ஏன் இப்பொழுது நாம் அத்திவரதரை கூறுகின்றோம் என்று சொல்கிறோம். அதற்காக நாம் இத்தனை நாள் இல்லாத அத்திவரதர் இத்தனை நாள் சூரியகிரகணம் சந்திரகிரகணம் வரும்போதெல்லாம் நாம் அத்திவரதரை நினைத்தோமா? இப்பொழுது இவர்கள் வேண்டுமென்றே அத்திவரதரை பற்றி சொல்வதற்காக சொல்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன் அந்த தீர்க்கதரிசி அதையும் அவர் சொல்லிவிட்டு தான் சொன்னார். அந்த தீர்க்கதரிசி சொன்னார் அடுத்த உரை வரும்பொழுது ஒரு சூரியகிரகணமாகட்டும் சந்திரகிரகணமாகட்டும் அப்பொழுது அந்த நேரத்தில் எந்த கடவுள் உகந்ததோ அதை நாம் நினைக்க வேண்டும் என்பதையும் கூறினார். அதனால்தான் இவைகளை நம் அத்திவரதர் என்று இப்பொழுது அவருடைய அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த நாற்பது வருஷத்துக்கு வரும்போது அந்த வைப்ரேஷன் இப்பொழுது பூமி எங்கும் நமக்கு கிடைத்திருப்பதால் அதை நாம் சொன்னால் அது மிகவும் நாங்கள் நீங்கள் அந்த டெய்லி போய் நேரில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவர சந்தர்ப்பமே இல்லைனாலும் சில பேர் தான் போய் நேரில் காஞ்சிபுரத்துக்கு போக முடியும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பிரபஞ்ச சக்தி என்று ஒன்று இருப்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் தீர்க்கமாக 4:30 to 6 நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை நேரில் போய் தரிசித்ததுக்கு சமந்தான். அதுவும் இன்றைக்கி இருக்கிற அந்த சூரிய கிரகணம் டிரான்சிஷன் சமயத்தில் அதை பார்க்குறது வந்து இதில் தான் தென் அமெரிக்காவில் தான் இருந்தாலும் நமக்கு அந்த வைப்ரேஷன் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது வரும். அது இன்று 10:25 அந்த நேரத்தில் நாம் இன்று அவர் ரொம்ப வைப்ரேஷனோட அத்திவரதரோட வைப்ரேஷன் இப்போ இருக்குதுன்றதுனால அவரை நினைக்கிறோம். அடுத்தடுத்து வர வரலாம் அப்போ என்ன கடவுள் இருக்கிறதோ அன்று என்ற கடவுளோ அதை நாம் நினைத்து கொள்ளலாம் அல்லது விருப்ப கடவுளை கூட நீங்கள் நினைத்து கொள்ளலாம். இப்பொழுது கூட உங்கள் விருப்ப கடவுளை உங்களை நீங்கள் ரொம்ப நம்புகின்ற உங்கள் விரும்புகின்ற கடவுளை கூட நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது இப்பொழுது அத்திவரதனுடைய அந்த ஒரு பவர் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றதுனால அவர் சொன்னது அவர் வாயால் சொன்னது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை வேற ஒன்று வேற்று மதத்தவர்களுக்கு கூட நான் சொல்கிறேன் வேற்று மதத்தவர்களாக இருந்தால் கூட அவர்களுடைய கடவுளைகளை நினைத்து அந்த நைட்டு வர அந்த 10:25 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டுதலை எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்து கொண்டு நீங்கள் குங்குமம் வைத்தாலும் சரி குங்குமம் வைக்கவில்லை என்றாலும் சரி எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு வேற்று மதத்தவருக்காக நான் சொல்கிறேன் வெறும் எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்துக்கொண்டு கூட நீங்கள் உங்களுடைய கடவுள்களை நினைத்து கொண்டு இவற்றை நான் சொல்லும் முறையிலேயே அந்த 9 முறைகள் சொன்னால் அது மிக சக்தி வாய்ந்த நேரமாக இது இருக்கின்றது. எல்லா மதத்தவருக்கும் இந்த சூரியகிரகணம் சந்திரகிரகணம் பௌர்ணமி அமாவாசை என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது பிரபஞ்ச சக்தி, அது கோள்கள், அது சயின்ஸ் அறிவியல். அதனால் நீங்கள் எந்த மதமும் அவற்றை நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்தால் தான் தெரியுமோ தவிர அதை செய்து பார்த்தால் தான் தெரியுமோ தவிர உங்களுக்கு சும்மா அவற்றை நம்பாமல் இருப்ப நம்பி செய்ய வேண்டும். அதை நம்பி செய்யும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி சூரிய சந்திர கிரகண நேரங்களில் நீங்கள் தொடர்ந்து செய்து பார்த்தால் உங்களுக்கு அதன் பலன் புரியும் என்பதை ஆழ்ந்த நம்பிக்கையோடு நான் கூறிக்கொள்கிறேன். நீங்களும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு அதை செய்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.